ரக்ஷ்பாவிச்சவன் என்ன செய்ய மாட்டான், உன் மனைவிக்கு அன்பை காட்ட மாட்டான். மனைவி என்ன செய்வா, உள்ளத்தால தன்னுடைய கணவனை வெறுப்பா, தன்னுடைய கணவனை வெறுப்பா. இரண்டாவது கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, பாலியல் தேவை, உடலாசைய பூர்த்தி ஆகி கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆணை விட பெண்ணுக்கு ஆசை கூட. அந்த ஆசையை பூர்த்தி ஆக்கக்கூடிய அவருடைய பொறுப்பு அமானிதம் ஆண்களாகி எனக்கிட்ட எங்கள்கிட்ட தான் இருக்கி. எங்கட பொடிய மாக்களுக்கு சொல்றேன், நிறைய பேர்த்த காரிகோட்ல கேச பார்த்தேன்னு சொன்னா மனைவிக்கு கேட்கப்படுது, ஏன் உனக்கு விருப்பம் இல்ல, என் கணவர் என் ஆசையை பூர்த்தி ஆக்கிறல்ல. யார் ஐஸ் பாவிச்சானோ, யார் ட்ரக்ஸ பாவிச்சானோ, அவன் உடம்பு லைக்கிற 360 நிறமும் செத்து போகும். ஆண்மை இழந்துருவான். கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆசை இருக்கும், தாண்ட ஆசையை பூர்த்தியாக்க கூடிய அளவுக்கு ஆம்புளத்தவர் தெம்பிருக்காது. மேலானவர்களே, எங்கட பொடிய மாலி சொல்றேன், இந்த செயினை போட்டாப்புல அவன் ஆம்புளை இல்ல, அதே போல கல்சான பறிச்சு விடுத்தாப்புல அவன் ஆம்புளை இல்ல. யாரு கல்யாணம் முடிச்சு தன்னுடைய மனைவியோட ஆசைய சரியான முறையில பூர்த்தியாகி கொடுத்து அவன் தான் உண்மையான ஆம்புளை. இந்த தெம்பு யாருகிட்ட இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நஷ்டத்துல போவான். இப்படியாப்பட்ட மனைவிமார்கள்ட நிலைமை தான் இன்னைக்கு நிறைய பொம்பளை பிள்ளை ஜினால போயிட்டு கொண்டிருக்கி, நிறைய பொம்பளை பிள்ளை ஜினால போயிட்டு கொண்டிருக்கி. ஆதாரபூர்வமா நாங்க பேசுறோம். மேலானவர்களை, ஜினால போறது ஒரு பாவம், ஆனா ஜினால போறதுக்கு யாரு காரணம், யாரு காரணம்? எங்கட பொடியமாக்கள், சில இடத்துல விசாரிச்சு பார்த்த வகையில ஆரம்பத்துல இவ ஐஸ் அடிச்சா, ஐஸ் அடிச்சு ஒரு இடத்துல சுத்தி கொண்டிருக்க போல அவ ஜினால போனா. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவரும் ஐஸ் அடிச்சு கொண்டு பொண்டாட்டிமார்களுக்கும் ஐஸ் அடிக்க கொடுத்து அவளையும் படுக்க போட்டு என்ன அநியாயண்டா இதை செஞ்சுக்கிட்டு. இப்படி போனா அல்லாஹ் பாத்துக்கா போடு. இந்த 10 வருஷத்துக்கு பின்னால இந்த ஊர்கள் தேவையில்ல, எங்கட கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் 10 வருஷத்துக்கு பின்னால எல்லாமே குடுகாரனாயிருவாங்கன்னு சொல்லி ஒரு சந்தேகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏண்டா எங்கட நாட்டுல ரகசியமா போட்ட ஒரு திட்டமும் திட்டத்துல ஒன்றுதான், ஒவ்வொரு முஸ்லிமான வீட்டுல ஒரு ட்ரக்ஸ் பாவிக்க கூடியவனை உருவாக்கணும். அதே போல முஸ்லிமான வாலிப பெண்கள் அந்நியனுடைய சிசுவ சுமக்கணும். இது அவங்க திட்டம். அந்த திட்டம் சக்சஸ் ஆகி கொண்டு வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு எந்த வீட்டுல எடுத்தாலும் இவர்தமாவனா இப்படி போனான், இந்த ஆஜியாட்டமாவனா, இந்த பொறுப்புதாரிடமாவனா, சூழல் அப்படி இருக்கு. இந்த 10 வருஷத்துக்கு பின்னால அதே போல கிட்டத்தட்ட இலங்கை நாட்டை பொறுத்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் போட்ட திட்டத்துல இன்னொன்று தான், எங்கட முஸ்லிமான பெண்கள் என்ன செய்யணும், அந்நியனோட ஓடி போகணும்னு சொல்லி 2011 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்த வகையில கிட்டத்தட்ட எங்கட நாட்டுல மட்டும் 11,000 மேற்பட்ட குமரு புலையர்கள் இஸ்லாத்தோட மதம் மாறி. இதுக்கு யாரு பொறுப்புதாரி? இந்த சின்ன நாட்டுல இப்படி நாங்க தூங்கிக்கொண்டிருந்தா சரியா? ஏத புள்ளைய மட்டும் ஓத வச்சா சரியா? ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு மேலானவர்களே. எங்க முஸ்லீம்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கி, எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கி. இதுல இருந்து எங்கட கொடிய மக்களை பாதுகாக்கணும். சொல்ல வந்த விஷயம் என்னான்டா, ரஷ்பாவடையின் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, பாலியல் தேவைய சரியான முறையில பூர்த்தியாகி கொடுக்க மாட்டாரு. மூணாவது விஷயம் என்னான்னு சொன்னா, பொருள் தேவை, அவருக்கு செலவீனங்கள் கொடுக்கணும். மேலானவர்கள், இவனுக்கு ஐஸ் அடிக்கிறதுக்கே சல்லி போதாது, ஐஸ் அடிக்கிறதுக்கே. சில இடத்துல தாண்ட மனைவிமார்களை இன்னொத்தனுக்கு வித்து போட்டு சல்லி எடுத்து ஐஸ் அடிச்ச முஸ்லீம் சகோதரர்கள் எங்கள்ட ஈக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எங்க போயிட்டு முடியும் மேலானவர்களே? இது எத்தனையோ பாவத்துல கொண்டு போயிட்டு எங்களை சேர்க்குதே. ரசூலுல்லா யார்கிட்ட கையில சொர்க்கம் இருக்கீன்னு சொன்னாவோ அப்படியாப்பட்ட மனைவிக்கு கொடுக்குற தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கனியமான சோதரர்களை, பெரியார்களே, அதனால ரெண்டு குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிஞ்சு கொண்டிருக்கி. என்ன தாயுடைய துவாவை இழந்து கொண்டிருக்கிறேன், என் மனைவிமார்கள துவாவை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். அதனால யார் யார்கிட்ட பாவன் இருக்குதோ அல்லாவுக்காக வேண்டி ஜும்மாவோட தௌபா செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு சொல்ல ஏலும், கொழும்பு பாணியில கொழும்பு பேச்சில் உங்களோட ஸ்டைல செல்லேலும், ஆனா ஹிதாயத் குடுக்கேலா. ஒவ்வொருத்தரும் உணருங்க, நான் எங்க இருந்தேன், எங்க இருந்து கொண்டிருக்கிறேன், நான் இங்க போறேன், எனக்குன்னு சொல்லி ஒரு மௌத்து ஒன்றிருக்கு. அப்ப அதான் யோசிக்கணும். எங்கட பொடியமா பள்ளியில நிர்வாகத்துக்கு நீங்க பயப்படாடி பிரச்சனை இல்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்படித்தான் நடக்குது. நாட்டு சைட்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு அந்த மக்கள் கட்டுப்படுற மாதிரி கொழும்புல நான் பயிரங்கமா சொல்றேன், யாருமே நிர்வாகத்துக்கு கட்டுப்படுறேன். அதுதான் சில விஷயங்கள் செஞ்சிக்கொள்ள இல்லாம இருக்கு. இல்லாட்டி நாட்டு சைட்ல எங்களுக்கு தெரியும், சமீபத்துல காத்தாங்குடியில ட்ரக்ஸ் பாவிக்கிறவனுக்கும் சட்டம் கொண்டு போட்டாங்க. என்ன தெரியுமா, அவன் மௌத்தா போல முஸ்லீம் மையாவாடியில் அடக்கம் செய்யப்பட பயப்படுவான். அடே நான் மௌத்தா போனா என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, பயந்து சார் என்ன செய்வான்? இதை இங்க கொண்டாந்தீந்தா
அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனா உத்தரவு உத்தரவுக்கு பயப்படுங்க. மலக்குல் மௌத் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவன் எந்த நேரத்திலும் வரையணும், எப்படியும் வரையணும். நான் பயான் செஞ்சுட்டு இங்க இறங்குவானு சொல்லி தெரியாது, எனக்கு பக்கத்திலே இருப்பாரு, பின்னிக்கும் இருப்பாரு. வயசு இல்ல, வித்தியாசம் இல்ல, நோய் இல்ல. மௌத்துக்கு நாங்க பாவிச்சோன்னு இருக்கக்கூடிய நிலைமையில உடனே ரூபா கைப்பற்றிட்டாங்க, நல்லா பாதுகாக்கணும். அவன் ஈமான் இல்ல, அவன் நிலைமையில மௌத்தா போறான். அவன் முஸ்லிம் ஐயாவில் அடக்கம் செய்யறதையே தகுதி அற்றது ஜனாசா. சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, யார் ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்களோ, இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன், தற்கொலையுடைய சட்டம் புகாரியுடைய ரிவாயத். யாரு எந்த நிலைமையில உலகத்துல தற்கொலை செஞ்சாங்களோ நரகத்திலையும் அதே மாதிரி தான் என்ன செய்வாங்க, தற்கொலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். பாக்குறோம் பத்தாம் தட்டுல இருந்து ஒருத்தன் பாயிரம், அஞ்சாம் தட்டுல இருந்து ஒரு பாயிரம். அப்படியே ஒரு இதை பாக்குறதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வாரிப்பட்ட நிலைமை மேலான சோதரர்களை பெரியார்களை அவனை பெரிய ஒரு எதிர்காலம் கொண்டே அவனை கொண்டு எத்தனையோ சந்ததிகள் உருவாக வேண்டியது இருக்கே. இப்படி ஐச பாவிச்சு 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 ட்ரக்காவி பத்தாம் தட்டுல இருந்து பாஞ்சி அஞ்சாம் தட்டுல இருந்து பாஞ்சி எடுக்கிறதுக்கு வழி இல்ல, சின்ன பிள்ளைய தூக்கி போடுறான். அல்லாஹ் பாதுகாப்பு மேலான சோதர்களை பெரியார்களே. அதனால இது எல்லாத்தையும் உள்ளத்துல வச்சு பிரபுக்கிற சலாத்து தௌபா ரெண்டரை கத்தொழுந்து தௌபா செஞ்சுக்கோங்க. இந்த கொத்துபாவோட நான் ஐஷ்பாவனே விட்டுருவேன், எங்களோட பேரஸ்மாக்களுக்கு சொல்றேன், உங்களோட பிள்ளைகள கொஞ்சம் கண்காணிங்க யாரோட சேர்றான்னு சொல்லி. கூட்டாளி மக்கள் தான் பெரிய அனாச்சாரம் பிடிச்சவங்க. நல்லா இருக்கிறவனே விட மாட்டான். 40 நாள் ஜமாத் போயிட்டு திருந்தி வந்திருப்பான், 41வது நாள் அவன் தவத் கொடுக்க போவான், நல்லா பாதுகாக்கணும். அவன் ஒரு புதிய ஐட்டத்தை குடிச்ச மச்சா இதை கொஞ்சம் வச்சு பாரு, இழுத்து பாரு, இழுத்து பார்த்தப்பறம் அவர் சொர்க்கத்துக்கு போயாச்சு. அல்லா பாதுகாக்கணும். இதுதான் நடக்குது. அதனால கொஞ்சம் கண்காணிங்க. கல்வி கல்வி படிப்பு படிப்புன்னு சொல்லி சும்மா படிக்க அனுப்பி போட்டு பின்னுக்கு ஃபாலோ பண்ணாம இருந்துடவான. அல்லா பாதுகாக்கணும். யாரும் தோழிச்சு போனாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 80% ட்ரக்ஸ் இஷ்யூவாவது வந்து பாடசாலைகள்ல. ஆரம்ப காலத்துல 15 வருஷத்துக்கு முன்னால நாங்க ஒரு பெட்ஜி இல்லாம தொப்பி இல்லாம இந்த கொழும்புல ஸ்கூலுக்கு போறதே பயப்பட்டோம். இன்னைக்கு சாமானத்தோட உள்ளுக்கு போறான்னு சொன்னா யாரு பொறுப்புதாரியல்? எங்களோட பேரஸ்மார்களும் பொறுப்புதாரியல், படிச்சு கொடுக்க ஆசிரியர்மார்களும் பொறுப்புதாரியல். அது போல சாப்பாடுல மிக்ஸ் பண்றான். மிச்சம் கவனமா இருங்க. ஏன புள்ள எனக்கு தங்கம், ஏன புள்ள எனக்கு தங்கம், எனக்கு ஒரு அமானீதம். அல்ல அந்த புள்ளைய தந்திருக்கிறான், அந்த புள்ளைய கொண்டு போய் சொர்க்கத்தை சேர்க்கறதுக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் கண்காணிப்பா. கடைசியா ஒரு விஷயத்த சொல்ற மேலான சோதர்களை பெரியார்களே, இன்னைக்கு குடும்பங்கள் சீரழியறதுக்கு முதலாவது ட்ரக்ஸ் பாவனை, ரெண்டாவது தான் சோசியல் மீடியா. இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல வந்து இந்த அக்கு கூத்தோடு நடக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் அசுரத்தை கூப்பிட்டாச்சு, அசுரத் எங்கட மவனுக்கு கொஞ்சம் அக்கதை செஞ்சு வச்சு விடுங்க. அப்ப பொண்டாட்டி ஹலாலாயிருவா தானே, அவரு துபாய்க்கு போவாரு, 10 வருஷம் கழிச்சு வந்து கல்யாணம் முடிப்பாரு. அடே 10 வருஷம் உசுரோட ஐமானு சொல்லி அவங்களுக்கு அல்லாதவன் சொன்னான கனவுல வந்து. அடே எவ்வளவு ஐமானுக்கு மாற்றமான பேச்சு. நபியோ என்ன சொன்னாங்க, கல்யாணத்தை அவசரப்படுத்துங்க. கல்யாணம் சொன்னா அக்கு முடியுதா, வலிமா கூடு. வலிமா 100 சவுனுக்கு போடுறது பர்லொண்டி இல்ல, ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு சாப்பாடு பாசால கொடுத்தாலும் வலிமா முடிஞ்சி. ரசூல்லாட வலிமா ரெண்டு விதத்துல நடந்துச்சு. முதலாவது கிரேடா செஞ்சிருக்கிறாங்க ரசூல்லா. அதாவது கிரேடான்னு சொன்னா எங்களை மாதிரி பேருக்கும் போலுக்கும் வெராட்டிக்கு அல்ல. ஒரு பிளேட்டுக்கு 2500 ரூபா, ஒரு காடுக்கு 1500 அப்படி இல்ல. கூடுதலாக விருந்தாளி இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. ஜெயனபிந்து ஜாஷ்ரலி அல்லா தாலா அவங்களோட வலி வலிமாவை கொஞ்சம் கிரேடா எடுத்தாங்க. ஒரு 50 சவுண்டா 100 சவுண்டு கொடுத்தாங்க. விளங்குற பாஷையில சொல்றேன். ரசூல்லாட ஆக எளிமையான வலிமா என்ன தெரியுமா, சஃபியார் அலி அல்லா தாலா உள்ள வலிமா. சுபஹான் அல்லா. வரலாறுல வந்திருக்கி வந்து நபியாவும் சொன்னாங்க, நான் சஃபியாவை கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் சொன்னா அவங்களோட வீட்டுல என்னென்ன சாப்பாடுகள் இருக்கியோ அந்த சாப்பாடை கொண்டு வந்து நீங்க சாப்பிடும், இதுதான் என்னுடைய வலிமா சாப்பாடு. இப்படி தின்ன சொல்லல்ல, எளிமையான திருமணம். சொன்னாங்க அதாவது எந்த திருமணத்துல செலவு குறைவா இருக்குதோ அந்த திருமணத்துல தான் பரக்கத் இருக்கின்றான். இன்னைக்கு அக்குதால நடக்கக்கூடிய விளைவுகள், புதால் நடக்கக்கூடிய விளைவு வந்த செய்திய சொல்றேன். முதலாவது அக்கிலா பண்ணி வச்சாச்சு, இவர் என்ன செய்வாரு, இவர் துபாய்க்கு போயிட்டுவாரு. 4 வருஷம் என்ன செய்வாரு, இவர் வீடியோ கால்ல பேசுவாரு. வீடியோ கால்ல பேசக்கூடிய நேரத்தில் ஆகப்போய் ஒரு கேவலம் கெட்ட வேலை தெரியுமா, இப்ப மாப்பிள்ளோட உள்ளத்துல என்ன எண்ணம், அடே ஹலால் தானே,